Dear students, in the video, we will talk about SPSS software by finding correlation coefficient of numerical data. This is practical number 12. Practical number 11 is videos. In the video description, in the total SPSS software, இந்த மொத்த சீரியஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட வீடியோவோட பிளேலிஸ்ட் வந்துட்டு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி இதோட இந்த வீடியோவோட PDF உங்களுக்கு வேணும்னாலுமே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார்லேஷன்ல நம்ம வந்துட்டு 3 types வந்துட்டு நம்ம வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கார்லேஷன் பை வேரியட், கார்லேஷன் 3 variables அப்படின்ற ஒரு ஸ்மால் கான்செப்ட், ஒரு ஃபேக்டரோட கான்செப்ட்லையும், அதுக்கடுத்து கார்லேஷனோட டெஃபினிஷனையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கார்லேஷனோட டெஃபினிஷன் வந்துட்டு பியர்சன் ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி மெசர்ஸ் ரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். டூ வேரியபிள்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மெசர் பண்ணுறதுக்கு பியர்சன் ஆர் அப்படின்றது நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஆர் மீன்ஸ் ரெக்ரெஷன் அப்படின்றது தான் கரெக்டான அர்த்தம். தென் ஆர் வேல்யூ கெட்டிங் தி ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1 +1 வரை இதோட அப்டேட் இருக்குது. இதோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருந்துச்சு அப்படின்னா நோ ரிலேஷன் அப்படின்ற கான்செப்ட்ஸ் இருக்கும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா -1 +1 இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். சம்டைம்ஸ் -1 0 இருக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது +0 இருந்து +1 வரை இருக்கக்கூடிய அப்டேட்டில் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஆரை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம டெஃபினிஷன் கொடுக்க முடியும். கார்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை வேரியட் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 variables மட்டும் வச்சு நம்ம பண்ணக்கூடிய கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். அனலைஸில் கார்லேட் அப்படின்ற அந்த மெனுவில் உள்ளே போனீங்கன்னா பை வேரியட் அப்படின்றது இருக்கும், கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 variables எது எதுக்கு நம்ம வந்துட்டு கார்லேட் பார்க்கணுமோ அந்த 2 variable உள்ளே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை வேரியட்டோட கார்லேஷன் வந்துடும். 3 variables அப்படின்றது 3 variable கொடுக்குற மாதிரி இருக்கும், பார்க்கலாம். இங்கே நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, ஜெண்டர், ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்றத எடுத்துருக்கேன். மொத்தம் 4 variable. இதில் ஐடின்றது நாமினல் எடுத்திருக்கேன், வேரியபிள் வியூ உங்களுக்கு காட்டுறேன். ஐடி அப்படின்றத நான் நாமினல் எடுத்திருக்கேன், ஜெண்டரை வந்துட்டு ஆர்டினல். தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 is for 2 is for அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளியரான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்து வச்சுருக்கேன். 1 is for male 2 is for female அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்குது. மற்ற ரெண்டுமே ஸ்கேலாக தான் வச்சுருக்கேன், அது ரொம்ப கிளியரான ஒரு பாயிண்டாக நம்மளுக்கு இங்கே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்துட்டு அனலைஸில் கார்லேட் போகிறேன். அனலைஸில் கார்லேட், கார்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பை வேரியட் அப்படின்ற இந்த அப்டேட்டை கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு வேரியபிள் லேபிளாக இருக்குது, நான் எல்லாமே வேரியபிள் நேம்ஸாக வந்துட்டு மாற்றிட்டு ஹைட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நான் இந்த பக்கம் தள்ளி விடுறேன். அடுத்து வெயிட்டை தள்ளி விட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு என்னென்ன செலக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹிண்டல்ஸ், டவுபி, அப்புறம் ஸ்பியர்ஸ்மேன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அது வந்துட்டு மெசர்ஸ் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர் பிஎஸ்என்னோட மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம், அதனால் பிஎஸ்என்னை மட்டும் எடுத்துக்கிறோம். டூ டைல்டு அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து எனக்கு வேணும், அதோட சிக்னிஃபிகண்ட் வேணும் அப்படின்ற ஆரோட வேல்யூ வேணுன்றதுனால டூ டைல் கான்செப்ட் வச்சுருக்கேன். ஒன் டைல் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட கான்செப்டில் வந்துட்டு நான் எனக்கு ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் மட்டும் வந்து காமிக்கும். இப்போ நம்ம டூ டைல் கான்செப்ட்ஸ் இருக்கிறது தான் முக்கியம், அதனால் அது டிஃபால்ட்டாக டிக்கிங்கில் இருக்கும். பிஎஸ்என்னும் நீங்கள் டிஃபால்ட்டாக டிக்கிங்கில் வச்சுக்கோங்க, ஒருவேளை ரீசெட் பண்ணி பார்த்துக்கலாம். ரீசெட் பண்ணாலும் பாருங்கள் அதே மாதிரி அது ரெண்டுமே டிஃபால்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபிளாக் சிக்னிஃபிகண்ட் கார்லேஷன் அப்படின்றதும் கரெக்டாக இருக்கட்டும். இப்போ வேரியபிள் லேபிளாக மாறிடுச்சு, அதை நேமாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஹைட்டை வந்துட்டு அந்த பக்கம் தள்ளிடுறேன், வெயிட்டையும் அதே பக்கம் தள்ளிட்டு ஓகே மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே வந்துட்டு எனக்கு அவுட்புட் ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகுது. அவுட்புட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் காலம், இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குன்னா ஹைட் இருக்கு, இங்க எம்டி, இங்க ஹைட் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி இது ஃபுல்லாக எம்டி, ஹைட்டு, அடுத்து வெயிட்ன்ற மாதிரி இருக்கு. இப்போ ஹைட்டுக்கும் கார்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 காமிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கும்
வெயிட்டுக்கும் கார்லேஷன் வந்துட்டு 0.430 காமிக்குது. இதே இது வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.430 வந்து, அதே மாதிரி வெயிட்டுக்கும் வெயிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்ற மாதிரி காமிக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதில் வந்துட்டு டூ டைல் சிக்னிஃபிகண்ட்டில் வந்துட்டு சேம் வேரியபிள்ஸ்க்கே டூ டைல்டு வந்துட்டு இங்கே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது அப்படின்றத 0.215 நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு அப்டேட்டடாக நம்மளுக்கு இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன சார் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி எத்தனை வேரியபிள்ஸ்க்கும் நம்ம இதே கண்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு வேரியபிள் இருந்தாலும் 2x2 மேட்ரிக்ஸ் கான்செப்ட்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலையும் சேர்த்தோம்னா 3x3 தெரியுது. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அனலைஸ், எஸ் நம்ம அவுட்புட் ஃபைல்லேருந்து அனலைஸ் போகலாம். அனலைஸ் கார்லேட் பை வேரியட் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா ஜெண்டரையும் இப்போ நான் உள்ளே சேர்த்துறேன். ஜெண்டர் சேர்த்தனா எனக்கு 4x4 அதாவது 3x3 வேரியபிள்ஸோட கம்பேரிசனுக்கு டைட்டில்ஸோட சேர்ந்து எனக்கு 4x4 மேட்ரிக்ஸ் மாதிரி எனக்கு ஃபார்மெட் ஆகும். பாருங்க ரொம்ப கிளியர், பாருங்க கரெக்டாக வந்துட்டு ஹைட்டுக்கு ஹைட் வந்துட்டு 1, வெயிட்டுக்கு வெயிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, ஜெண்டருக்கு ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 0.430. அதே மாதிரி ஹைட்டுக்கும் ஜெண்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சம்திங்கில் இருக்குது. அதே மாதிரி ஜெண்டருக்கும் ஹைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் சம்திங், வெயிட்டுக்கும் அதே மைனஸ் சம்திங் தான். தென் மீன்ஸ் இதுக்குமே வெயிட்டுக்கு இங்கேயுமே அதே தான் இருக்குது. வேல்யூஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள் எல்லாமே 1 1 1 இருக்கு. அதே மாதிரி 430 அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 430 இருக்குது. அதுக்கப்புறமேட்டு -6161 இருக்குது, இங்கே 616 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -536 வருது, இங்கேயுமே -0.536 அப்படின்ற மாதிரி வருது. இது வந்துட்டு கிளியரான அப்டேட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்லேஷனுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இன்னுமே நிறைய வேரியபிள்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டுட்டு அதிலிருந்து நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது புரியலை அப்படின்னா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.